ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம சேனல் ஃபேக்ட்ஸ் அரவுண்ட் அஸ். இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே காமிக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேபிஸ் பற்றின சில சுவாரஸ்யங்களான விஷயங்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் ஃபேக்ட், பேபிஸ் உங்கள் வயிற்றில் 23 weeks ஓல்டாக இருக்கிறதுல இருந்தே நீங்கள் பேசுகிறது அதனால நல்லாவே கேட்க முடியுமா? ஆனால் ஒரு வயசாகிற வரைக்கும் பேபினால் ரிப்ளை பண்ண முடியாதான். உங்கள் வாய்ஸ், அதாவது பேரண்ட்ஸோட வாய்ஸ் தான் பேபியோட ஃபேவரட் சவுண்டாக இருக்குமாங்க. நீங்கள் பேசுகிறது பாடுறது அதெல்லாம் கேட்குறப்போ பேபி ரொம்பவே குஷி ஆகிடுவாங்களாம். ரெண்டாவது ஃபேக்ட், நியூபார்ன் பேபிக்கு ஸ்விம் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கும். தண்ணியில் இருந்தால் அவங்களால ப்ரீத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு தண்ணியில் இருக்க முடியும். கையை காலை தண்ணியில் நல்லா ஸ்ப்ளாஷ் பண்ணி ஸ்விம் பண்ணுமா. மூணாவது ஃபேக்ட், பேர்த் மார்க்ஸோட பேபிஸ் பிறக்கிறது ரொம்பவே காமன் தானாங்க. இந்த பேர்த் மார்க் 6 months டிஸப்பியர் ஆகிடுமா. மோஸ்ட்லி பேர்த் மார்க் வந்து ஹார்ம்லெஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சில பேர்த் மார்க் வந்து ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸையும் க்ரியேட் பண்ணலாமா. நாலாவது ஃபேக்ட், நியூபார்ன் பேபீஸ்க்கு ஷார்ட் சைட் ப்ராப்ளம் இருக்குமா. அதனால 20-30 centimeters வரைக்கும் தான் கிளியராக பார்க்க முடியுமா. அந்த டிஸ்டன்ஸை தாண்டி பிளர்டு விஷன் ஆகிடுமா, அதாவது ஒரு கிளாரிட்டி இருக்காதான். இந்த டிஸ்டன்ஸில் தான் மதர் அவங்க பேபிக்கு ஃபீட் பண்ணுவாங்க. ஒரு 1-2 months கழித்து பேபிக்கு ஃபேஸ் முன்னாடி இருக்க டாய்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்களாம். அஞ்சாவது ஃபேக்ட், பேபிஸ் பிறக்கும்போது 300 bones பிறப்பாங்களாம். அடல்ட் ஸ்டேஜில் அவங்களுக்கு அந்த 300 bonesம் ஜாயிண்ட் ஆகி 206 bonesாக ஆயிடுமா. ஆறாவது ஃபேக்ட், நியூபார்ன் பேபிஸோட வயிறு ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குமாங்க. எக்ஸாம்பிள், ஹசல்நட் சைஸில் தான் இருக்குமா. இப்போ புரியுதா ஏன் பேபிஸ் அடிக்கடி பசிக்கு கத்துறாங்க அப்படின்றது. ஃபீட் பண்ணும்போது ஏர் பபிள் போயிடுச்சுனா கூட பேபிஸோட வயிறு நிறைஞ்சிடுமா. இதனால தான் குட்டீஸ்க்கு அடிக்கடி ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கான். பேபியோட ஸ்டோமக் குவிக்காகவே க்ரோ ஆகிடுமாங்க. 1 weekல் ஹசல்நட் மாதிரி இருந்த ஸ்டோமக் ஆப்ரிகாட் மாதிரி ஆகிடுமா. 2 வாரம் கழித்து கோழி முட்டை சைஸுக்கு ஆகிடுமா. அட்லீஸ்ட் 6 months வரைக்குமாச்சும் நைட் டைமில் ஃபீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஏழாவது ஃபேக்ட், ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுற சில மம்மிஸ் யோசிப்பாங்க, நம்ம குழந்தை ஏன் வெயிட் கம்மியாகிடுச்சு அப்படின்னு. நியூபார்ன் பேபிஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸில் வெயிட் குறையத்தான் செய்யுமாங்க. பிறந்த சில நாட்களிலேயே நியூபார்ன் பேபிஸ் 5%-6% பாடி வெயிட் லாஸ் ஆகுமா. அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கங்க. எட்டாவது ஃபேக்ட், பேபிஸ் எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸோட பிறந்திருக்காங்களாம். அது அவங்க ஜெனிட்டல்ஸில் பெருசாக, ஜெனிட்டல் ஏரியா வந்து ரொம்பவே பெருசாக காமிக்குமா. இது கேர்ள் பேபிக்கு அதிகமாகவே நடக்குமாங்க. இதோட ரிசல்ட்டாக வைட் டிஸ்சார்ஜ் ஏற்படுமா. அது கொஞ்ச நாள்லேயே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம். ஒன்பதாவது ஃபேக்ட், பேபி ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்கிறப்போ அவங்க மம்மி தூக்கும்போது அழுகதை நிப்பாட்டிடுவாங்க. இது ஏன் அப்படின்னா, அம்மாவோட ஹார்ட் பீட்டை கேட்டுட்டு பேபிஸ்க்கு தெரியுமா எது அம்மா எது அப்பா, அந்த 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 இதெல்லாமே தெரியுமா. அம்மாவோட ஹார்ட் பீட்டை கேட்டுட்டு நம்ம வந்து சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்கோம் அப்படின்னு பேபி நினச்சிப்பாங்களாம். இன்னும் நிறையா பேபிஸ்க்கு வாஷிங் மிஷின் சவுண்டு, கார் சவுண்டு இதெல்லாமே ரொம்ப பிடிக்குமாங்க. இதெல்லாமே அவங்களுக்கு வந்து மியூசிக் மாதிரி இருக்குமா. பத்தாவது ஃபேக்ட், உங்கள் பேபினால் உங்களோட ஓன் ஸ்மெல்லை ரெக்கனைஸ் பண்ண முடியும். அவங்க மூட் அப்செட்டில் இருந்தாலோ இல்லை ஏதாவது பயத்தில் இருந்தாலோ உங்கள் ஓன் ஸ்மெல்லை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு காம் ஆகிடுவாங்களாம். ஸோ பேபி 1 year க்ராஸ் பண்ணுற வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் சென்ட், பேபி தூக்குறவங்க ஆர்டிஃபிஷியலாக சென்ட் எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அது ரொம்பவே ஹார்ஷாக இருக்கும் பேபிஸ்க்கு. 11வது ஃபேக்ட், உங்கள் பேபிக்கு உங்களை விட டேஸ்ட் பட்ஸ் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் நீங்கள் சாப்பிட்ட எல்லாத்தையுமே அவங்க டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் டைம்லையுமே அவங்களுக்கு சேம் டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு அவங்களே வந்து லேட்டராக ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 12வது ஃபேக்ட், நியூபார்ன்ஸ்க்கு நிறைய நேரம் தூங்குவாங்க. பிறந்த சில வாரங்களுக்கு அவங்க 18 மணி நேரம் வரைக்கும் தூங்குவாங்க. டே டைம் நைட் டைம் இது ரெண்டுக்குமே அவங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ வந்து அவங்க டே டைம்லேயும் தூங்குவாங்க, நைட் டைம்லேயும் தூங்குவாங்க. அவங்களுக்கு எப்போ டே அண்ட் நைட் டைமுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்குதோ அப்போது தான் வந்து
டார்க்காக குவைட்டாக இருக்க டைமில் தூங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். 3 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங், ஃபீடிங் இதுக்கு வந்து எந்த ஒரு ரொட்டீனுமே இருக்காதாங்க. 13வது ஃபேக்ட், குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் வாய்ஸ், உங்கள் பார்ட்னரோட வாய்ஸ் இது எல்லாத்தையுமே ரெக்கக்னைஸ் பண்ணி வச்சுப்பாங்களாம். பேபீஸ்க்கு அடல்ஸை விட பல மடங்கு லேர்னிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குமா. இதை அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு உங்கள் பேபிக்கு என்னென்ன சொல்லித்தரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஃபீட்டல் ஸ்டேஜ்லேருந்தே கல்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்க பேரண்ட்ஸோட வாய்ஸை கேட்க விருப்பப்படுவாங்களாம். ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்ன் ஆனதில் இருந்து அவங்க கேட்குற வேர்ட்ஸ் தான் அவங்க லேர்னிங்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. 14வது ஃபேக்ட், பாய்ஸ் பிரெயின் கேர்ள்ஸ் பிரெயின் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குமா. அது ஃபீட்டல் டெவலப்மெண்ட்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குமா. 3 மந்த்ஸுக்கு பாய் பிரெயின் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுமா கேர்ளோட பிரெயினை கம்பேர் பண்ணும்போது. கேர்ள்ஸ்க்கு நிறையா சென்சிட்டிவ் சென்ஸ் இருக்குமாங்க. அதாவது கேர்ள்ஸ்னால் பெட்டராக பார்க்கவும் கேட்கவும் முடியுமா பாய்ஸை கம்பேர் பண்ணும்போது. 15வது ஃபேக்ட், பேபீஸ் பிறந்து சில நாட்கள் அழுகிறப்போ நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க அழும்போது குட்டி முகம் செவக்குமே தவிர அவங்க கண்ணிலேருந்து தண்ணியே கண்ணீரே வராது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டியர் டக்ட் வந்து டெவலப் ஆகிருக்காதான். ஸோ அவங்களுக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வராமல் அவங்க அழுவாங்களாம். என்னங்க, இப்போது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நான் வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டாப்பிக்கை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த டாப்பிக்கில் நான் வீடியோ பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.